விரைவு செய்திகள். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ளாட்சி தேர்தலுக்கான தேதி மாற்றப்பட்டுள்ளது. அதன்படி நவம்பர் 2, 7 மற்றும் 13 தேதிகளில் 3 கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை வரும் நவம்பர் 17 தேதி நடைபெறும் என்று புதுச்சேரி தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே வெளியிடப்பட்ட தேர்தல் அட்டவணை ரத்து செய்யப்படுவதாக புதுச்சேரி தேர்தல் ஆணையர் தாமஸ் ராய் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். மூத்த குடிமக்களுக்கு சட்ட ரீதியான பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு வெளியிட்டுள்ள கட்டணமில்லா உதவிகள் அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சி மற்றும் சக்கி ஒருங்கிணைந்த சேவை மைய செயற்குழு கூட்டம் தேனியில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் முரளிதரன் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசினார். சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செயல்படும் சேவை மையத்தின் மூலம் பெண்களுக்கு மருத்துவ உதவி உள்ளிட்ட பல்வேறு சேவைகள் வழங்கப்படுவதாக கூறினார். மேலும் 1-4-5-6-7 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு முதியோர் தங்களுக்கு தேவையான தகவல்களை பெற்றுக் கொள்ளலாம் என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். கர்நாடக மாநிலத்தின் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் ஓசூர் மற்றும் கிருஷ்ணகிரியில் பெய்து வரும் கனமழை காரணமாக தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் கிருஷ்ணகிரி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் அணையின் நீர்மட்டம் 50 அடியை தாண்டியுள்ளது. அணையிலிருந்து 1764 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அணையின் பாதுகாப்பை பார்வையிட்ட கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்புடன் இருக்குமாறு கேட்டுக் கொண்டார். மேலும் தருமபுரி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களில் தென்பெண்ணை கரையோரம் வசிக்கும் மக்களுக்கும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட மாவட்டங்களில் கிராமங்கள் தோறும் தண்டோரா மூலமாக எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் ஸ்ரீநகர் அருகே நதிப்போரா என்ற இடத்தில் பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே ஏற்பட்ட துப்பாக்கிச் சண்டையில் லஷ்கர் இ தொய்பா தீவிரவாதி ஒருவர் கொல்லப்பட்டார். சோபியான் பகுதியைச் சேர்ந்த பஷீர் என அந்த தீவிரவாதி அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினரின் வாகனத்தை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தியதால் இந்த மோதல் ஏற்பட்டதாகவும் காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். கொல்லப்பட்ட தீவிரவாதிகளிடமிருந்து AK-47 ரக துப்பாக்கி மற்றும் அதன் குண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி நடப்பு நிதியாண்டில் 8.3% இருக்கும் என்று உலக வங்கி அறிக்கை தெரிவித்துள்ளது. இந்த வங்கியின் தெற்காசிய பிராந்தியத்திற்கான தலைமை பொருளாதார நிபுணர் ஹன்ஸ் டிம்மர் வாஷிங்டனில் அளித்த பேட்டியில் பொது முதலீடு அதிகரிப்பு, உற்பத்தியை அதிகரிப்பதற்கான ஊக்கத்தொகை போன்ற காரணங்களால் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 2021-22 நிதியாண்டில் 8.3% உயரும் என எதிர்பார்ப்பதாக கூறினார். கொரோனா இரண்டாம் அலை தாக்கத்திற்கு முன்பு கணிக்கப்பட்டதை விட குறைவுதான் என்றாலும் இது நல்ல செய்தி என்றும் அவர் தெரிவித்துள்ளார். வங்கிக் கணக்குகளுக்கான வட்டி விகிதத்தில் மாற்றமில்லை என ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. மும்பையில் நேற்று ரிசர்வ் வங்கியின் நிதி கொள்கை குழு முடிவுகளை காணொலி மூலம் வெளியிட்டு பேசிய அதன் ஆளுநர் சக்தி காந்ததாஸ் வட்டி வீதம் பழைய நிலையிலேயே தொடர முடிவு செய்யப்பட்டிருப்பதாக கூறினார். அதன்படி வங்கிகளுக்கு வழங்கும் கடன்களுக்கான ரெப்போ விகிதம் 4% நீடிக்கும் என்றும் வங்கிகளிடமிருந்து பெறும் கடனுக்கான ரிவர்ஸ் ரெப்போ விகிதம் 3.35% இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். அரசு பத்திரங்களை வாங்கும் திட்டத்தின் கீழ் கடந்த 6 மாதங்களில் 2,20,000 கோடி ரூபாய் மதிப்பிலான கடன் பத்திரங்களை ரிசர்வ் வங்கி வாங்கியுள்ளதாகவும் சக்தி காந்ததாஸ் தெரிவித்தார்.